உங்கள் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றும் அதிசய கோவில். என்னடா வாழ்க்கை இது என்று அழுத்துக் கொள்பவரா நீங்கள்? நாமெல்லாம் எதுக்கு பிறந்தோம்னே தெரியல. இந்த வாழ்க்கை இல்லாமல் வேறு வாழ்க்கை கிடைச்சிருந்தா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அப்படி ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஒரு இடம், பிரம்மபுரீஸ்வரர் கோயில். திருச்சி அருகே திருப்பட்டூரில் அமைந்துள்ளது பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்தியாவிலேயே மிக சொற்ப இடங்களில் இருக்கும் பிரம்மதேவனுக்கான கோவில்களில் இது சிறப்பானதாகும். எப்படி செல்லலாம்? திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது திருப்பட்டூர் கிராமம். இங்குள்ள பிரம்ம கோவிலுக்கு அப்படி ஒரு ஆற்றல். பிரம்மதேவர், உங்கள் தலையெழுத்தை எழுதியவர் பிரம்மதேவர். அப்படியானால் அவர்தானே அதை மாற்ற வேண்டும் என்கின்றனர் உள்ளூர் பக்தர்கள். வெறும் வாய்க்காக அல்லாமல் இங்கு வந்து சென்றவர்களுக்கு நிச்சயம் மாற்றம் நிகழும் என்கிறார்கள் அவர்கள். திட்டமிட முடியாத திட்டம். இந்த கோவிலுக்கு செல்வதே திட்டமிட முடியாததாம். அதாவது நீங்கள் திட்டமிட்டு இந்த கோவிலுக்கு செல்வது என்று நிகழவே நிகழாத ஒரு காரியம் என்கின்றனர். இந்த அறிவியல் உலகிலும் இப்படி ஒரு நம்பிக்கை என்று பலர் நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் பிரம்மனின் ஆசை பெறுவது என்பது அவ்வளவு எளிதில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். விதி இருந்தால் மட்டும். இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் மட்டும் உங்களால் இந்த கோவிலுக்கு செல்ல முடியுமா? அந்த விதி உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்கும் என்கிறார்கள் தீவிர பக்தர்கள். தமிழ் வாய்ஸ். வரலாறு. சிவனிடமிருந்து உலகை படைக்கும் ஆற்றலை பிரம்மன் பெற்றதாகவும், அதற்குள் அகந்தை தலைக்கேறிய பிரம்மன் சிவனையும் தன்னையும் சமமாக நினைத்து அவமதித்ததாகவும் நம்பிக்கை கதை உண்டு. சாப விமோச்சனம். இதனால் சாபமிட்ட சிவன் பிரம்மனை இந்த தலத்துக்கு சென்று வணங்குமாறு கூறினாராம். இப்படியாக இந்த கோவில் உருவானதாக கருதப்படுகிறது. வாதசலிங்க வழிபாடு செய்வதே இந்த சிறப்பு பரிகாரமாகும் இந்த தலத்தில். உங்கள் தலையெழுத்து மாறு. இந்த தலத்துக்கு சென்று பிரம்மனையும் சிவனையும் வழிபட்டால் உங்கள் தலையெழுத்து மாறி நல்ல நேரம் வரும் என்கிறார்கள் உள்ளூர்வாசிகள். நடை திறக்கும் நேரம். இந்த கோவிலில் காலை 7:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். சிறப்பம்சம். இந்த கோவில் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முந்தையது. நந்தி சிலையை தழுவினால் நிஜ நந்தியை தழுவிய உணர்வு வருவதாக தெரிவிக்கின்றனர். அந்த அளவுக்கு கற்களால் செய்யப்பட்ட நந்தி சிலை உள்ளது. அதிசய ஒளி. பங்குனி மாதம் 3 நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும். அந்த நேரத்தில் லிங்கத்தை தரிசிப்பது மிகவும் சிறந்தது. இதனால் அவரது வாழ்க்கை மாறிப்போகும். அதே நேரத்தில் இதை அவ்வளவாக யாரும் தரிசித்தது கிடையாதாம். பேராசை கொண்டு தரிசிப்பவர்களுக்கு இருப்பதும் கெட்டுவிடும் என்று சொல்லி நம்மை அதிர்ச்சியடைய செய்கின்றனர் பக்தர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.